வானக்கன் விலை அருள்மிகு ஸ்ரீ முத்தாரம்மன் ஸ்ரீ சந்தன மாரியம்மன் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோவிலில் கொடை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள சோனக்கன் விலை அருள்மிகு ஸ்ரீ முத்தாரம்மன் ஸ்ரீ சந்தன மாரியம்மன் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோவிலில் கொடை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக காலை 5 மணிக்கு திருச்செந்தூர் கடலில் இருந்து தீர்த்தம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்பு காலை 8 மணிக்கு திருமலை விநாயகர் ஆலயத்தில் இருந்து பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்து அம்மனுக்கு பாலபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காலை 11 மணிக்கு அம்மனுக்கு அலங்கார தீபாரதனைகளும் நடைபெற்றது. அன்னதானமும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். சோனகன் விலை அருள்மிகு ஸ்ரீ முத்தாரம்மன் சந்தனமாரியம்மன் பத்ரகாளியம்மன் திருக்கோவில் கொடைவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று செவ்வாய்க்கிழமை காலை திருச்செந்தூரிலிருந்து கடல் தீர்த்தம் நடைபெற்றது. அதன் பின்பு அம்பாளுக்கு பால்குடம் நடைபெற்றது. அதன் பின் அம்பாளுக்கு அபிஷேகம், பாலபிஷேகம், இளநீர், சந்தனம், குங்குமம், விபூதி, பஞ்சாமிர்தம் போன்ற அனைத்து அபிஷேகங்களும் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து வில்லிசைகள் நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து மதியம் மஞ்சள் நீராட்டு விழா அம்பாளுக்கு நடைபெற இருப்பதால் நடைபெறும். அதைத் தொடர்ந்து அலங்கார பூஜை நடைபெறும். அதைத் தொடர்ந்து இரவு சாயங்காலம் 6 மணிக்கு அம்மன் கோவில் அம்மன்புரத்திலிருந்து கும்பம் எடுத்து வருதல் நிகழ்ச்சி நடைபெறும். கும்பம் எடுத்து வந்து அம்பாள் வீதி உலா ஊர் சுற்றுவார், ஊர் சுற்றும். அதன் பின் முளைப்பாறை எடுத்தல், அம்பாளுக்கு முளைப்பாறை எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெறும். அதன் பின் சப்பரம் சாமக்குடை நிகழ்ச்சி நடைபெறும். மஞ்சள் நீராட்டு விழா நடைபெறும். அதன் பின் சப்பரம் வீதி விழா நடைபெறும் என்பதை ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நம் சோனகன் விலையில் உள்ள முத்தாரம்மன் சந்தனமாரியம்மன் பத்ரகாளியம்மன் திருக்கோவிலில் குடைவிழா நடைபெற உள்ளது. இன்று காலையில் அம்மனுக்கு பலவிதமான அபிஷேகங்கள் நடைபெற்றது. மேலும் மாலையில் பல பூஜைகள் நடைபெற உள்ளன. ஒரு வாரமாக ஊரை சார்ந்த இளம் பெண்கள் மகளிர்கள் முளைப்பாரி வைத்து விரதம் இருந்து இன்று இரவு இல்லை இன்று மாலை முளைப்பாரி எடுத்துக்கொண்டு ஊரில் அம்மனுடன் பவனி வர உள்ளனர். அதை அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து கண்டு களிக்க வேண்டும். மேலும் இரவு அம்மன் சப்பரம் வீதி உலா வர உள்ளது. அதிலும் ஊர் மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்று நலமோடு வாழ வேண்டும் என்று ஊர் பொதுமக்கள் சார்பாக வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சர்வதேச உரிமைகள் கழகத்தின் கலந்தாய்வுக் கூட்டம் மாவட்ட தலைவர் பிரசீலா பாரதி தலைமையில் நடைபெற்றது. சர்வதேச உரிமைகள் கழகத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் சுரேஷ் கண்ணன் ஆலோசனையின்படி கழகத் தலைவர் வழக்கறிஞர் அசோக்குமார் வழிகாட்டுதலின்படி கழக பொதுச் செயலாளர் செந்தில்குமார் வேண்டுகோளுக்கு இணங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் சர்வதேச உரிமைகள் கழகத்தின் கலந்தாய்வுக் கூட்டம் மாவட்ட தலைவர் பிரசீலா பாரதி தலைமையில் தூத்துக்குடி கனி ரெஸ்டாரண்டில் வைத்து நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அனைத்து தொகுதி நிர்வாகிகள், அணி நிர்வாகிகள் மற்றும் புதிதாக பொறுப்பேற்ற நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாவட்ட துணைத் தலைவர்கள் சதீஷ் பாலசுப்ரமணியன், ஜமுனா ராமச்சந்திரன் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் இசக்கி ராஜா, தொம்மை நீக்லாஸ் மணி, ஆனந்த குத்தன் ஆகியோர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இறுதியில் சர்வதேச உரிமைகள் கழக நிர்வாக கட்டமைப்பு மற்றும் சிறப்புகளை பற்றி மாவட்ட தலைவர் பிரசீலா பாரதி சிறப்புரை ஆற்றினார்.
ஆத்தூர் பிரணவ யோகாலயம் நடத்தும் 4 ஆண்டு படித்த மாணவர்களுக்கு 1 இயர் கோர்ஸ் சர்டிபிகேட் டெஸ்ட் நடைபெற்றது. ஆத்தூர் ஸ்ரீ சோமசுந்தரி அம்மன் கோவில் அருகில் பிரணவ யோகாலயம் நடத்தும் 4 ஆண்டு படித்த மாணவர்களுக்கு 1 ஆண்டுக்கான கோர்ட் சர்டிபிகேட் டெஸ்ட் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கராத்தேயில் பெல்ட் டெஸ்ட் நடைபெற்றது. பயிற்சியை தென்காசியில் உள்ள ராஜமகேந்திரன் மற்றும் கனி மாஸ்டர் ஆகியோர் வழங்கினார்கள். ஏற்பாடுகளை ஆத்தூர் பிரணவ யோகாலயம் மாஸ்டர் சுவாமிநாதன் செய்திருந்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள நவ திருப்பதி கோவில்களில் ஒன்றான ஆழ்வார் திருநகரி சித்திரை திருவிழா தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற நவ திருப்பதி கோவில்களில் 9வது திருப்பதியாக விளங்கும் ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றம் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழா நாட்களில் தினமும் காலையில் தோலுக்கினியானில் ரத வீதி புறப்பாடு நடைபெற்றது. மாலையில் பரங்கி நாற்காலி, சிம்ம வாகனம், அனுமார் வாகனம், சேஷ வாகனம், கருட வாகனம், யானை வாகனம், சந்திர பிரபை வாகனம், குதிரை வாகனம், வெட்டிவேர் சம்பவம் ஆகிய வாகனங்களில் சுவாமி பொழிந்து நின்ற பிரான் ரத வீதி உலா நடைபெற்றது. 9ஆம் திருவிழாவான இன்று தேரோட்டத்தை முன்னிட்டு அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூபம் திருமஞ்சனம் தீபார்த்தனை நித்தியல் கோஷ்டி நடைபெற்றது. பின்னர் சுவாமி பொழிந்து நின்ற பிரான் தாயார்களுடன் திருத்தேரில் எழுந்தருளினார். பக்தர்கள் கோவிந்தா கோபாலா என்ற கோஷத்துடன் திருத்தேர் வடம் பிடித்து இழுத்தனர். தேரடி வீதிகளை சுற்றி வந்த தேர் நிலையம் வந்தடைந்தது. திரளான பக்தர்கள் தேரோட்டத்தில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் ஒரு சவரன் 45,440 ரூபாய்க்கும் 1 கிராம் 5,680 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளி 1 கிராம் 81 ரூபாய் 40 காசுகளுக்கும் 1 கிலோ 81,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.